அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 13, தலைப்பு: ஒப்புரவாகுதலினால் உண்டான நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய நம்பிக்கை. பக்கம் 531 முதல் 535 வரை. சிறப்பு குணமும் வேற்றுமையும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சாகாமைக்குரிய நம்பிக்கையை குறித்தும் நித்திய ஜீவனை பற்றியும் இதுவரை ஆராய்ந்தோம். நித்திய ஜீவன் என்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ளுகிறவர்கள் சாகாமையும் நித்திய ஜீவனும் ஒரே நிலை என்று நினைக்க கூடும். ஆதாமின் வழியில் வந்த சகல மனுக்குலத்திற்கும் தேவன் அளிக்கும் கிருபை வரமே நித்திய ஜீவன். ஏற்ற வேளையில் புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் யாவருக்கும் இது கொடுக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நித்திய ஜீவன் என்பதும் சாகாமை என்பதும் அநேகர் நினைப்பது போல ஒரே பொருளுள்ள சொற்கள் அல்ல. சாகாமை என்பது தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதை காட்டிலும் மேன்மையான பொருளுள்ளதாக இருக்கிறது. எனவே வேதாகமும் அனைத்து மனுமக்களும் நித்திய ஜீவன் பெறுவார்கள் என கூறினாலும் குறிப்பிட்ட வெகு சிலரை, அதாவது சிறுமந்த என கூறப்படுபவர்கள் மட்டுமே சாகாமையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாகாமை என்பது தெய்வீக சுபாவத்தின் ஒரு குணமாகும். இது தெய்வீகத்தை தவிர மனித சுபாவமோ அல்லது தூதர்களின் சுபாவமோ அல்லது வேறு எந்த சுபாவமோ அல்ல. ஏனெனில் கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். பூமியிலும் பரலோகத்திலும் இருக்கக்கூடிய மற்ற ஜீவிகளுக்கு இவர்கள் விதிவிலக்காய் இருப்பார்கள். 2 பேதுரு 1:4. மனித ஆத்மா சாகாமை வாய்ந்ததா அல்லது சாகாமை நிலையை அடையும் நம்பிக்கை உடையதா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனித ஆத்மா என்பது சரீரமும் ஜீவ சுவாசமும் சேர்ந்ததினால் விளைந்தது. இந்த சுவாசமே ருவாக் என்கிற காற்று. இது எல்லா பிராணிகளுக்கும் மனிதனுக்கும் ஒரே தன்மை உடையது. ஆனாலும் மனிதனுடைய உறுப்புகள் சற்று மேன்மையானது. எனவே சரீர அமைப்பில் மேன்மையான சிந்தனை உடையவனாய் இருக்கிறான். அப்படியானால் எல்லா பிராணிகளும் சாகாமை வாய்ந்ததா? இதற்கு பதில் எதிர்மறையே. விலங்குகளை விட மனிதனிடம் எத்தகைய விசேஷ குணம் உண்டு? எதனால் அவன் சாகாமைக்குரிய நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறான்? இது குறித்து நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையொட்டி சாலமோனும் இவ்வாறு கூறுகிறார். கீழான விலங்குகளைப் போலவே மனிதனும் சாகிறான் என்கிறார். இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, ஜீவ ஆவி ருவாக் ஒன்றே. பிரசங்கி 3:19. கோரி துணி போர்த்தப்பட்ட கரமும் பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தினமும் கல்லறையும் மனிதன் மறித்ததற்கு சான்று பகர்கின்றன. எனவே இதிலிருந்து மனிதன் சாகாமை வாய்ந்தவன் அல்ல என்பதை அறிகிறோம். ஏனெனில் சாகாமை என்ற சொல்லுக்கு சாகவே முடியாத ஒன்று என்பது பொருள். மனிதன் எவ்வளவுதான் சாகாமையை அடைவோம் என எண்ணி இருந்தாலும் அது தற்காலத்தில் நிச்சயமாக நடைபெறாது. ஒருவேளை எதிர்காலத்தில் சாகாமையை தெய்வீக ஏற்பாட்டின் மூலம் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தற்போது உண்டு. இந்த வினாவை மேற்கொண்டு ஆராய்வதற்கு முன்பாக சாகக்கூடிய சாகாமை உள்ள என்கிற சொற்றொடர்களின் பொருள்களை ஆராய்வது அனுகூலமாக இருக்கும். இவ்விரு சொற்களின் பொருளை சரியாக உணராததே இப்போது இருக்கிற ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். சாகாமை உள்ள என்ற சொல்லின் பொருள் சாக முடியாத, அழிவற்ற, அழிக்க முடியாத, அழிக்க கூடாத, எக்காலத்திலும் தேய்ந்து ஓய்ந்து போகாத என்பதாகும். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்க உணவு, ஒளி, காற்று முதலானவைகள் கிடைப்பதை சார்ந்தே அவர்கள் உயிருள்ளவர்களாக இருக்க முடியும். இதை சார்ந்து இருக்கிறவர்கள் சாகாமை உடையவர்கள் அல்ல. இது போன்ற எந்த அடிப்படை தேவைகளையும் சாராமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் சாகாமை வாய்ந்தவர்கள். இந்த குணத்தை இயல்பாகவே பெற்றிருப்பது யெகோவா தேவன் மட்டுமே. யோவான் 5:26 சொல்லியிருக்கிறபடி, பிதா
தம்மில் தானே ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் இருப்பவராகவே இருப்பதற்குரிய உரிமையை யாரிடமிருந்தும் அவர் பெறவில்லை. அவராக அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவரே நித்திய ஆனந்தமுள்ள ராஜா. எவரும் காணக்கூடாத சாகாமை உள்ளவர். 1 தீமோத்தேயு 1:17. இந்த பாடத்தை பற்றிய இந்த வேதாகம வசனங்கள் தீர்க்கமானதாகவும் இறுதியானதாகவும் உறுதியானதாகவும் இக்கருத்தை தெரிவிக்கின்றன. இத்தகைய பேராற்றலை மனிதர்களோ எந்த தூதர்களோ பிரதான தூதரோ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவோ வார்த்தை மாம்சமாவதற்கு முன்னரோ வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்த போதோ பெற்றிருக்கவில்லை என்பதை நாம் உறுதியாக அறிந்தாக வேண்டும். ஆனால் சாவுக்குரிய என்பது சாவை குறிக்காமல் சாகக்கூடியவர்கள் என்று பொருள்படும். உயிரோடு இருக்க தேவதயவை சார்ந்தே இருக்க முடியும். உதாரணமாக தேவ தூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சாகாமை வாய்ந்தவர்கள் அல்ல, சாகக்கூடியவர்கள். தேவனுடைய ஞானம் நீதி நியாயமுள்ள அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் பண்ணினால் தேவன் அவர்களை அழித்துவிட முடியும். எனவே அவர்கள் தேவனால் தேவ சித்தத்தின்படியே பிழைக்கவும் அசையவும் ஜீவிக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். சாத்தான் ஒளியின் தூதர் என்று பெயர் பெற்றவனாய் இருந்தும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ததால் தேவன் அவனை அழிப்பார் என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 2:14. இதனால் சாத்தான் சாவுக்குரியவன் என்று மாத்திரமல்ல, தூதர்களும் சிருஷ்டிகரால் அழிக்கப்படக்கூடிய சாவுக்கேதுவான சுபாவத்தை உடையவர்கள் என்று நிரூபிக்கப்படுகிறது. மனிதனை பொறுத்தவரையில் தூதர்களுக்கு அடுத்த கீழான நிலையில் உள்ளவன். 8:5. அதை தொடர்ந்து மனிதன் சாவுக்குரிய நிலையிலும் இருக்கிறான். மனுக்குலம் கடந்த 6000 ஆண்டுகளாக செத்துக்கொண்டே சாகிறது என்பதற்கு ஆதாரமாக ஏராளமான வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. எனவேதான் கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களுக்கு கூட சாகாமையை நாடி தேடுங்கள் என்று உபதேசிக்கப்படுகிறது. ரோமர் 2:7. பொதுவாக சாதாரண மொழிபெயர்ப்புகளில் மார்டல் என்கிற சொல்லுக்கு சாகிற என்றும் இம்மார்டல் என்கிற சொல்லுக்கு சாகாமை வாயில என்றும் கூறப்பட்டுள்ளது. இவை இரண்டும் தவறு. இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையே உள்ள கருத்து பேதத்தை புரிந்து கொள்ள நாம் ஒரு சிறிய வினாவை எழுப்புவோம். ஆதாம் படைக்கப்பட்டது சாகக்கூடியவனாகவா அல்லது சாகாமை உடையவனாகவா எனும் தடைப்பின் கீழ் காணலாம். அதற்குரிய விடை, ஆதாம் சாகாமை உள்ள சுபாவத்தில் படைக்கப்பட்டான் என்று இருப்பின் நம்முடைய வினா எவ்வாறு அவன் மிரட்டப்பட்டான்? நிபந்தனையை மீறினால் சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்டு சாவுக்குரிய தீர்ப்பை எப்படி அடைந்தான்? அவன் சாகாமை வாய்ந்தவனாக படைக்கப்பட்டிருந்தானால் எப்படி மறித்திருக்க முடியும்? அவனை தண்டிப்பதற்கு தேவனால் ஏன் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும் தோட்டத்தின் நடுவிலிருந்து அவன் விரட்டப்பட வேண்டும்? விரட்டப்படாதிருந்தால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பான். ஆதியாகமம் 3:22. மனிதன் சாகரவனாக படைக்கப்பட்டான் என்பது விடையாக இருந்தால் பொதுவான மொழிபெயர்ப்பின்படி சாகவே சாவாய், இது தப்பறையான மொழிபெயர்ப்பு என்றிருப்பதால் ஒரு நிபந்தனையை வைத்து அதை மீறினால் சாவாய் என்று தேவன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏனெனில் அவன் படைக்கப்பட்ட போதே சாகிறதற்காக படைக்கப்பட்டிருந்தால் இந்த நிபந்தனை அர்த்தமற்றதாக இருந்திருக்கும். ஆதாம் தன்னில் தானே சாகிறவனாக இருந்தால் பின்னர் ஏன் அவன் பாவத்தினாலே மரண தீர்ப்பை பெற்றான் என்று தேவன் சொல்லுகிறார்? இந்த சாகாமைக்கும் சாவுக்குரிய என்ற சொற்களுக்கும் உரிய சரியான பொருள் விளங்காத வரையில் குழப்பமும் தவிர்க்க முடியாதது. எனவே அந்த சொற்களுக்குரிய சரியான பொருளை காண்போம். சாகாமை வாய்ந்த, எந்த சூழ்நிலையிலும் மரணமடைய முடியாத, மரணத்தை வென்ற, எப்போதும் ஜீவித்திருக்கிற நிலைமையை குறிக்கும். சாவுக்குரிய, சாவுக்குரிய சாக முடிகிற ஒரு நிலைமையை குறிக்கும். மரண தீர்ப்பு நிறைவேறுகிற வரையில் சாகும் நிர்பந்தம் இல்லை, ஆனால் தீர்ப்பு உண்டான போது மறித்தே ஆக வேண்டும் என்ற நிலை. இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் பார்க்கும் போது
ஆதாம் சாதனவனாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். இதன்படி ஆதாம் நீதிநியாயம் உள்ள சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியாமல் போனால் மரணமும் சிருஷ்டிகரின் நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தால் நித்திய ஜீவனையும் பெறலாம். ஆதாம் மட்டும் சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படிந்திருப்பானே, ஆனால் இப்போதும் இனி எப்போதும் உயிரோடு இருந்திருப்பான். எனவே ஆதாம் நிபந்தனைக்குட்பட்டு வாழ்ந்தால் நித்திய ஜீவனை உடையவனாகவும் நிபந்தனையை மீறும் போது சாகக்கூடியவனாகவும் சிருஷ்டிக்கப்பட்டான். இந்த நிபந்தனை நிச்சயமற்ற தன்மை என்று கூறிவிட முடியாது. ஆதாமோடு தொடர்பு கொண்ட தேவன் மாறாதவராயிருக்கிறார். அதுபோலவே ஆதாமும் தனக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையை மீறாமல் தன் சிருஷ்டிகருக்கு விசுவாசம் உள்ளவனாய் கீழ்ப்படிந்திருந்தால் அவனும் நித்திய ஜீவனை பெறும் முழு நிச்சயத்தை உடையவனாய் இருந்திருப்பான். அதற்கு மேலே ஆதாம் எதிர்பார்த்து கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதற்கு முன்னிருந்த நிலைமை தூதர்களின் நிலைமையை ஒத்திருக்கிறது. அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருந்தது. நிபந்தனையை மீறாமல் சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பான். ஏனெனில் அவன் மரணத்தை வென்று வாழும் சாகாமை உடையவன் அல்ல. ஏனெனில் ஆதாம் தன்னின் தானே ஜீவனுடையவனான் இருக்கவில்லை. அவன் ஜீவனோடு இருக்க தனது சிருஷ்டிகரை சார்ந்திருப்பதோடு அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கும் வரை ஜீவனும் சிருஷ்டிகருக்கு பிரியமானதை செய்யாத போது மரணமும் ஏற்படும். எனவே கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் வாழ்வு, நீரினால் மரணம் என எச்சரிக்கப்பட்டிருந்தான். அதன் காரணமாக கீழ்ப்படியாமல் போகும் போது ஜீவசுவாசமற்று போய்விடும். ஜீவசுவாசம் இல்லாமையால் சரீரம் ஒன்றும் இல்லாமல் அழுகி போய்விடும். ஆத்மா அல்லது உணர்வுள்ள மனிதன் உணர்விழந்து மறக்கப்பட்டு ஒன்றுமில்லாத நிலைமைக்கு போய்விடுகிறது. ஆதாம் சாகாமை உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் தேவன் கொடுத்த எச்சரிக்கை அர்த்தமற்றதாய் இருந்திருக்கும். ஆனால் ஆதாம் சாகக்கூடியவனாக படைக்கப்பட்டிருந்தால் தேவன் வகுத்த நியமத்தின்படி பாவம் செய்கிற நாளில் சாகவே சாவா என்று சொன்னதால் அவன் சிருஷ்டிகருடைய கட்டளையை மீறும் போது சாகக்கூடியவனாகிறான். எனவே தேவன் கொடுத்த தீர்ப்பில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த நாளிலே மரணம் அடைந்தான். 1 பேதுரு 3:8. அநேகம் பேர் வேதத்தில் பற்பல இடங்களில் சாகாமல் வாழ்ந்த ஆத்மா, சாகாத ஆத்மா, ஒருபோதும் சாவை காணாத ஆத்மா போன்ற வார்த்தைகள் உண்டு என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஒரு தரமான ஒத்துவாக்கிய அகராதியை கொண்டு இந்த சொற்களை கருத்தாய் ஆராய்ந்து உண்மை பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே. அவ்வாறு ஆராய்பவர்கள் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் போதித்து வரும் சாகாமை வாய்ந்த ஆத்மா என்பது தப்பறையான கொள்கை என்று விளங்கிக் கொள்வதோடு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் பூர்வத்தில் மொழிபெயர்த்தவர்களின் கவனக்குறைவே என்றும் உணர்ந்து கொள்வர். வேதாகமத்தின்படி தேவ தூதர்கள் நித்திய ஜீவன் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களும் மரணத்திற்கு உள்ளாக கூடியவர்களே. அவர்கள் சாகாமை வாய்ந்தவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டதால் அவர்கள் தேவ தூதர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் தேவன் அவர்களை அழிக்கவே முடியாது. அவர்கள் தேவனுடைய அன்புக்கும் நீதியான சட்ட வரம்புக்கும் உட்பட்டிருக்கும் வரை அவர்களுக்கு நித்திய ஜீவன். இதை எளிதாக விளக்க முடியும். ஏனெனில் பரிசுத்த தூதர்களில் ஒருவனாக இருந்த சாத்தானும் கூட பெருமையினாலும் பேராசையினாலும் பாவம் செய்யவில்லையா? இப்படியாக அவன் ஒரு சீர்கெட்டவனாக ஆகவில்லையா? மனதார வேண்டுமென்றே தேவனுக்கு எதிராக போகவில்லையா? அவனை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, துன்மார்க்கர் யாவரையும் அழைப்பார். 145:20. நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:10. சாத்தான் கழிவை குறித்து வெளிப்படையாக வேதம் கூறுகிற அறிவிப்பை நன்கு கவனிக்கவும். இது சாத்தானுக்கு மட்டுமல்ல, பொல்லாத வழியில் நடக்கிற தெய்வீக ஏற்பாட்டை மதிக்காத யாவருக்கும் பொருந்தும். எபிரேயர் 2:14. வேதாகமும் மனிதன் சாகுக்குரியவர் என்று கூறினாலும் அவைகளெல்லாம் மனிதன் தேவனோடு கொண்டுள்ள கீழ்ப்படுகிற உறவை பொறுத்தே நித்திய ஜீவனோ அல்லது மரணமோ சம்பவிக்கும். அதே சமயத்தில் தூதர்களும் அதே நிபந்தனையின் கீழ் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்பதையும் கிறிஸ்து ஒருவரே சாகாமை வாய்ந்தவர் என்பதையும் வேதம் தெளிவாக போதிக்கிறது. 1 தீமோத்தேயு 6:16.
இந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:27. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தமது உயிர்த்தெழுதலின் போது தான் இந்த சாகாமையை, இது தெய்வீக சுபாவத்தை மட்டுமே காண்பிக்கும் இந்த சாகாமையை பெற்றுக் கொண்டார். கிறிஸ்து தம்மையே தியாக பலியாக, ஈடுபலியாக, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததற்கு பரிசாக சாகாமையை சுதந்திரித்துக் கொண்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையும் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்ததால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பிலிப்பியர் 2:8-9. அவர் ஒரே பேரான குமாரனாய் இருப்பதால் எல்லாவற்றிற்கும் மேலானவராய் இருந்தாலும் அப்போஸ்தலர் கூறுகிறது போல துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். எபேசியர் 1:20. இந்த பாடத்தை குறித்த கருத்தை அப்போஸ்தலருக்கு தேவன் வெளிப்படுத்தியதால் இந்த நிருபத்தை எழுதும் போது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் மட்டுமே சாகாமை வாய்ந்தவர்கள் என்ற கருத்தை தெளிவாக எழுதினார். உண்மையில் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சாகாமை வாய்ந்தவராகவே படைக்கப்பட்டிருந்தால் அவர் ஈடுபலிக்காக மரித்திருக்க முடியாது. அவர் மரிக்கவில்லை என்றால் உலகத்திற்கு மீட்பு இல்லாமல் போயிருக்கும். அவர் உலக இரட்சகராய் இருக்க முடியாது. தேவ ஏற்பாட்டின்படி அவர் உலக இரட்சகராக மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வேதாகமம் கூறுகிறபடி கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். அதற்கு பின் உயிர்த்தெழுதலில் சாகாமை நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 538 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.